हरे कृष्णा डिवोटीज, हरे कृष्णा, हरे कृष्णा माता जी, हरे कृष्णा माता जी, हरे हरे कृष्णा कृष्णा माता जी, हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा, ओम नमो हरे भगवते, कृष्णा माता जी, हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजलाचलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येम भूतले स्वयं रूपा कदा मय्या ददाति स्वपदातिका। हे कृष्ण करुणा सिंधवो दीनबंधो जगत्पते गोपेशु गोपिका कांता राधा कांत नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विषभानुसुते देवी प्रणमामि हरिप्रियाय। वांछाकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानंद द्वैत गदाधारा श्रीवाचादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरि हरि, हरे रामा राम राम हरि हरि, हरे कृष्णा 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 हरे रामा राम राम हरि हरि, हरे कृष्णा 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 हरि हरि, हरे रामा राम राम हरि हरि। हरे कृष्णा, इप्पो नींगा स्क्रीन शेयर पण्णलाम। நாராயணம் நமஸ்கிருப்தம் நரம் சேவோ நரோத்தமம் தேவம் சரஸ்வதி வாசம் ததோ ஜே உதிரயே நஷ்டப்ராயேஷு அப்ஜ்ரதேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே நஷ்பக்தி பவதி நைஸ்திகி. ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் படிக்கிறீங்களோ ஆஸ் யூஷுவல் நீங்க டர்ன்ஸ் எடுத்துட்டு படிக்கலாம். நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கேண்டோ 10th chapter, this is Hare Krishna. Tatra tatraha tatraityair harihi pratyudhyatarhanah satyam vejeti sampashyat gavistogam gatastah. Hare Krishna. Hare Krishna Mataji, Hare Krishna Mataji. Hare Krishna. Vasudeva Mataji. Tatra tatraha tatray tatratyair ஹரி பிரத்யுத்யதார்த்தஹனஹ சாயம் பேஜேதி ஷம் பஷ்சாத் கவிஷ்டோ காம் கதஸ்ததா. தத்ர தத்ர வெவ்வேறு இடங்களில் நேரிட்டது. தத்ரத்யை உள்ளூர் வாசிகளால் ஹரி பரமபுருஷர் பிரத்யுத்யுத அர்ஹத அன்பளிப்புகளையும் மரியாதைக்குரிய வழிபாட்டையும் சாயம் சாயங்கால நேரத்தில் பேஜே மேற்கொண்ட இசம் திசை பஸ்தாத் பஷ்சாத் மேற்கு கவிஷ்த ஆகாயத்தில் உள்ள சூரியன் தாம் கடலை நோக்கி கதை சென்று விட்டதால் ததா அப்போது மொழிபெயர்ப்பு. இம்மாகாணங்களை கடந்து செல்லும் பொழுது அவர் வரவேற்று வழிபடப்பட்டு பல வகையான அன்பளிப்புகள் அளிக்கப்பட்டார். இவ் எல்லா இடங்களிலும் மாலையில் சந்தியா வந்தனத்தை செய்வதற்காக பகவான் பிரயாணத்தை நிறுத்தினார். இது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு முறையாக அனுஷ்டிக்கப்பட்டது. பொருளுரை: பிரயாணத்தின் போது பகவான் மத கொள்கைகளை முறையாக நிறைவேற்றினார் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. பகவானும் பலநோக்கு கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவர்தான் என்று சில கற்பனையான தத்துவங்கள் நிலவுகின்றன. ஆனால் இது உண்மையல்ல. நல்ல தீய செயல்களின் பலனை அவர் நம்பி இருக்கவில்லை. பகவான் பரிபூரணமானவர் என்பதால் அவரால் செய்யப்படும் அனைத்தும் அனைவருக்கும் நல்லதாகவே உள்ளன. ஆனால் பூமியில் அவதரிக்கும் பொழுது அவர் பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்கிறார். அவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை என்ற போதிலும் மற்றவர்கள் தன்னையே பின்பற்றுவார்கள் என்பதால் அவர் அனைத்தையும் அனுஷ்டிக்கிறார். அதுதான் சரியான போதனை முறையாகும். ஒருவர் முதலில் தானே ஒழுங்காக செயல்பட்டு பிறகு அதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இல்லையெனில் குருட்டுத்தனமான ஒருவரது போதனைகளை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரே எல்லா செயல்களுக்கும் பலன்களை அளிப்பவர் ஆவார். அவர் சுய தேவை பூர்த்தி உடையவர் என்றாலும் நமக்கு கற்பிப்பதற்காக
வேத நூல்களின் விதிகளுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறார். அதை அவர் செய்யவில்லையானால் சாதாரண மனிதன் தவறான வழியில் சென்றுவிடக்கூடும். ஆனால் பகவானின் உன்னத இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய முன்னேற்றமடைந்த நிலையில் உள்ள ஒருவர் அவரை போலவே செயற்பட முயல்வது இல்லை, அது சாத்தியமும் அல்ல. மனித சமுதாயத்திற்கிடையில் சமூகத்திற்கிடையில் இருக்கும் பொழுது எது அனைவருக்கும் கடமையாக உள்ளதோ அதையே பகவானும் செய்கிறார். சில சமயங்களில் அவர் அசாதாரணமான சாகசங்களை புரிகிறார். அவை ஜீவராசிகளால் பின்பற்றக்கூடியவை அல்ல. மேலே குறிப்பிட்டுள்ள அவரது சந்தியா வந்தனம் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டியது. ஆனால் அவர் மலையை தூக்கியதையோ கோவியர்களுடன் நடனம் ஆடியதையோ பின்பற்றுவது சாத்தியமல்ல. சூரியனால் அசுத்தமான ஒரு இடத்தில் உள்ள நீரையும் கிரகிக்க இயலும். மிக சக்தி வாய்ந்தவரால் அனைவருக்கும் சர்வ நன்மை தரக்கூடிய ஒன்றை செய்ய இயலும். ஆனால் அவ்வாறு செய்ய நினைத்தால் அது நம்மை முடிவற்ற துன்பத்தில் ஆழ்த்திவிடும். எனவே எல்லா செயல்களிலும் அனுபவமுள்ள வழிகாட்டியாகவும் பகவானின் பிரதிநிதியாகவும் உள்ள ஆன்மீக குருவிடம் புத்திமதி கேட்க வேண்டும். இதனால் முன்னேற்ற பாதை நிச்சயப்படுத்தப்படும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் என்னும் தலைப்பை கொண்ட 10 அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரி போல். நம்ம முடிச்சிட்டோம் 10th கேண்டோ, ஒன்னா ஃபர்ஸ்ட் கேண்டோ 10th சாப்டர். என்ன சொல்லுங்க அத்தியாவகமா? சோ அதையும் முடிச்சிட்டோம். சோ என்ன சொல்றாரு ஹரே கிருஷ்ணா? சோ என்னன்னா நம்ம பாத்துட்டோம், கிருஷ்ணர் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களோட பாதையதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ன்றது. நம்மளும் அதேதான் நம்ம பார்த்துருக்கோம். என்னதான் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோம்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்களும் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணுவாங்க, ரைட்? அதை நோட்டீஸ் பண்ணி அதை வச்சு நம்மளையும் கேள்வி கேட்பாங்க. சோ அது இப்ப வந்து நம்ம நீங்க நினைப்பீங்க, ஓ கிருஷ்ணர் ரொம்ப இது வந்து எங்க சொல்லியிருக்காங்க, நம்மளோட 3rd சாப்டர் பகவத்கீதால வந்து அந்த 3rd சாப்டர்லயே ஜனக மகாராஜ் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. 20th 1920 அங்கெல்லாம் கவர் ஆகுது. அதே மாதிரி 23, 24 மெயினா வந்து கிருஷ்ணரே ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு, அது ஒண்ணு கிளியரா சொல்றாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா சந்தீபாணி முனி இருக்காரு இல்லையா, சந்தீபாணி முனியோட என்ன ஸ்பெஷாலிட்டி, அவரையே போய் ட்ரைனிங் எடுக்கணும், ஆனாலும் அவர் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும்ன்றதால கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட போயிட்டு 2 கிட்டத்தட்ட இருந்து அவர் ட்ரெயின் ஆறாரு. ஒரு வாரத்திலேயே அவர் எல்லாமே கற்று முடிஞ்சார், அவ்வளவு ஸ்மார்ட்டா அவர் இருந்தார். உர்ஜெயின்ன்ற இடத்துல ட்ரெயின் ஆனார். இப்போ அவருண்டிதான் அப்படி பண்ணாரானா இல்ல, சைத்தன்யா மகாபிரபுவும் அந்த மாதிரி எடுத்தார். யாரு ஃபர்ஸ்டே இனிஷியேஷன்ன்றது அதான் பேரு, யாருக்கிட்ட, நம்மளோட அத அந்த பரம்பரையில் தான் நம்ம வரும். அவர் ஈஸ்வரபுரி என்றவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுக்கிறார். சோ ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அந்த மந்த்ரா இது சிக்ஷா குருவா ஒத்துக்கிட்டாரு இல்லையா, நம்ம அந்த பரம்பரையில தான் நம்ம இருக்கோம், எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு. அவர் சன்னியாசியா எடுக்கிறச்சியும் இன்னொரு குரு எடுத்துக்கிறார், பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஈஸ்வரபுரி என்றவர் யாரு, அவரோட குரு மாதவேந்திரபுரி. அந்த பரம்பரையில தான் நம்ம வரோம். 20th பரம்பரை தான் இவங்க இருக்காங்க. நம்ம பிரபுபாதா வந்து கடைசியில வராரு, அந்த அதே பரம்பரையில தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். சோ நம்ம பரம்பரையோட பேர் என்ன, நம்ம சமுதாயம் பேர் என்ன, ஹரே கிருஷ்ணா. அண்ட் இப்ப இவங்க எல்லாம் குரு எடுத்து என்ன நம்மளுக்கு சொன்னாங்க, அப்பா எனக்கு வேலையே இல்லை, எனக்கு மொழியே இல்லை, எனக்கு குரு வேணும்னாங்களா? இல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா குருன்றவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம வந்து கிளியரா படிச்சோம், 4th சாப்டர்லயே சொல்றாங்க, ரைட்? இந்த மாதிரி தத்வித்தி பிரணி பிரார்த்தேன பிரணி பிரஷ்னேன சேவையா உபயந்தசே ஞானம் ஞானித்த ஞானித்த தத்வித. எதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி குருன்றவங்க ரொம்ப முக்கியம், அது மூலமா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளே நிறைய பேர் வந்து பகவத்கீதா படிச்ச ட்ரை பண்ணிருக்கோம், ரைட், கிளாஸ்க்கு முன்னாடி. ஆனா நம்மளுக்கு புரிஞ்சது வந்து ரொம்ப குறைச்சலாதான் இருக்கும், ரைட்? இல்ல தப்பா நம்மளே புரிஞ்சுப்போம், நம்மளுக்கு என்ன வசதியோ அந்த வசதியில நம்ம ஏற்று புரிஞ்சுப்போம். அதனாலதான் நம்மளுக்கு குருன்றவங்க வந்து முக்கியமான ஸ்தானத்துல இருந்து நம்மள வழிபடுத்துவாங்க, சரிங்களா? சோ இப்ப வந்து நம்ம எல்லாரும் கிளம்பி துவாரகாக்கு கிருஷ்ணரோட போலாமா?
சோ மாதாஜி நீங்க படிக்கிறதே கொஞ்சம் லவுடா படிங்க. ஹரே கிருஷ்ணா 11.1.11.1 ஹரே கிருஷ்ணா சுதவாச்சா அனர்த்தாஞ்ச உபாவ்ரஜ்யா ஸ்வர்தாஞ்சன பாதான் ஸ்வகான் தத்மோதரவரம் தேஷாம் விஷாதம் சமயன்னிவா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 11 ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல். சூத கோஸ்வாமி கூறினார். ஆனர்தான் துவாரகை எனப்படும் தேசத்தின் ச அவர் உபவ்ரஜ எல்லையை அடைந்து ஸ்வர்தான் மிக செழிப்பான ஜனபதான் நகரம் ஸ்வகான் அவரது சொந்த தத்மௌ ஊதினார். தரவரம் மங்களகரமான சங்கை பாஞ்சஜன்யம் தேஷாம் அவர்களின் விஷாதம் சோகத்தை சமயன் சமாதானப்படுத்தும் இவ வகையில் மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார் அனர்த்த நாடு துவாரகை எனப்படும் மிக செழிப்பான அவரது தலைநகரின் எல்லையை அடைந்ததும் தமது வருகையை அறிவிப்பதற்காக பகவான் அவரது மங்களகரமான சங்கை ஊதினார். இந்த சங்கம் சங்கநாதம் துவாரகவாசிகளின் சோகத்தை ஆற்றியது. பொருளுரை அன்புக்குரிய பகவான் குருக்ஷேத்திர யுத்தத்தின் காரணத்தால் அவரது சொந்த செழிப்பு மிக்க தலைநகரான துவாரகையிலிருந்து நீண்ட காலமாக வெளியேறியிருந்தார். இப்பிரிவினால் துவாரகாவாசிகள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். அரசரின் பரிவாரம் அவரை பின்தொடர்ந்து செல்வதைப் போலவே பகவான் பூமியில் அவதரிக்கும் பொழுது அவரது நித்திய சகாக்களும் அவருடன் வருகின்றனர். நித்திய பக்தர்களான இவர்கள் பகவானிடம் தீவிர அன்பு கொண்டுள்ளனர். இதனால் பகவானின் பிரிவை அவர்களால் ஒரு நொடி கூட தாங்கிக் கொள்ள முடியாது. எனவேதான் எந்த கணத்திலும் பகவானின் வருகையை எதிர்பார்த்திருந்த துவாரகா பிரிவாசிகள் பெரும் துயரில் ஆழ்ந்திருந்தனர். எனவே மங்களகரமான சங்கநாத அறிவிப்பு அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய சோகத்தை தணித்தது. இருப்பினும் பகவானை காண்பதில் அவர்கள் அதிக ஆவல் கொண்டவர்களாயினர். எனவே அவரை தகுந்தவாறு வரவேற்பதில் அவர்கள் சுறுசுறுப்படைந்தனர். இவை பகவானிடமுள்ள இயற்கையான அன்பின் அடையாளங்கள் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் மாதாஜி, கிளியரா படிச்சீங்க. சோ என்ன ஒரு விஷயம்னா, இப்ப துவாரகாக்கு அவர் கிளம்பி போறது வந்து டக்குன்னு போல, ரொம்ப நாள் இருந்தாரு. ஏன் ரொம்ப நாள் இருந்தாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். யுதிஷ்டர் வந்து கேட்ட ஒரு மரியாதை கொண்டு இல்லாம சுபத்ரா அவங்க வந்து அப்பந்தான் வந்து அவங்களோட மகன் ரைட், மகன் போன அந்த வருத்தத்துல இருந்ததால அவர் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்புறாரு. இப்ப வந்து இவ்வளவு நாள் வந்து என்ன விப்ர லம்ப பாவனா என்ன டிவோட்டிஸ் ஒரு ஒரு செப்பரேஷன், அதாவது அவர் இல்லாத அந்த வேதனையிலயும் ஒரு சுகம் இருக்கு, ஆனா அந்த வேதனை தாங்க முடியாத லெவலுக்கு நம்ம விக்ரமலம்பவா பார்த்திருக்கோம். இப்ப துவாரகாவாசிகளுக்கும் என்னன்னா கிருஷ்ணர் இல்ல அப்படின்னு பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லா ஊரெல்லாம் நடமாடம் எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆனா எந்த பிரச்சனை இல்லாலும் அவங்களுக்கு மன வருத்தம், ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கு. என்ன விஷயம்னா அதுதான் வந்து அவர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம், வீட்டுல நம்மளுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க நம்ம ஸ்பௌஸ் எங்கேயாவது ஊருக்கு போறாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் டே ரொம்ப குஷியா இருக்கும், அது வேற விஷயம். பட் நாள் ஆக ஆக ஐயோ இவங்க போயிட்டாங்களே எப்போ வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். கரெக்டா இல்ல கரெக்டா இல்லையா, இல்ல ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்களா? ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். கரெக்ட். சோ இப்ப வந்து நம்ம மனிதர்களுக்கே இந்த 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 ஃபீலிங் எப்படி வந்துச்சு, ஆனா இது இங்க இருந்துதான் வந்துச்சு. அந்த கிருஷ்ணர் வந்து அந்த லெவலுக்கு வந்து அவர் போனார், அவங்களால இருக்கவே முடியல. ரைட். நம்மளோட டெய்லி இருந்துட்டு சண்டை போட்டுட்டு ஒரு ஆர்டினரியா இருக்கிற ஒருத்தர் கிட்டேயே, அதாவது நம்ம லைஃப் லாங் இருக்க போறது இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா கூட அவங்க கிட்டயே நம்ம இவ்வளவு பாசமா இருந்தா நினைச்சு பாருங்க. கிருஷ்ணரே கணவனா இருந்து அவர் தான் கணவனா வரணும்னு இவங்க எல்லாம் வேண்டி அந்த கனவு நிறைவேறி அவங்க வீட்லயே அவர் கணவரா இருந்து அந்த கணவர்லயும் என்னன்னா ரொம்ப என்ன பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அவ்வளவு வைஃபை கேட்டுக்கிட்டு அவ்வளோ விருப்பப்பட்ட ஒரு புருஷனா கணவனா இருந்த ஒரு பாவத்துல இருக்காரு இல்லையா, அப்படி இருக்கிற ஒருத்தரை ஒரு க்ஷணம் கூட யாருமே பிரிக்க விரும்ப மாட்டாங்க.
கரெக்டா அப்படி இருக்கிற அந்த அவர் இல்லை அப்படின்னா அவருண்டி இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மன வருத்தத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங் அதாவது இப்ப நம்ம நினைச்சு பாருங்க இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு வருஷம் முன்னாடி வந்து ஓகே அப்படின்னு கும்பிட்டு இருந்தோம். இப்ப வந்து கோலோகத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு மூமெண்ட்க்கு ஒரு வருடம் முன்னாடி சைத்தன்யான்றவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா சைத்தன்யா மகாபிரபு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஒரு டீச்சர்ஸ் எஃபர்ட்ஸ் போடுறாங்க, பிரசன்டேஷன் பண்றாங்க, அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களோட சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் படிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கரெக்டா 7-8 மணிக்கு வரீங்க. அதுதான் பிரைம் டைம், டிவி சீரியல் ஓடும், பசங்களுக்கு சமைக்கணும், ஹஸ்பண்டுக்கு ஏதாவது கொடுக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அப்ப வந்து ஆபீஸ்ல இருந்து வந்து கொஞ்சம் தூங்கலாம் நினைப்பீங்க, எல்லாரையுமே விட்டுட்டு சைத்தன்யா வந்து ரொம்ப மர்சிஃபுல்லாச்சே அவ்வளவு நல்ல ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு மாமந்திரம் கொடுத்தார், நம்ம போகணும் அப்படின்ற ஊக்கம் நம்மளுக்கு ஏன் வந்திருக்கு, ஏன்னா அதுதான் ஸ்பான்டேனியஸ் லவ். இங்க மறக்கணும்னு வந்த நம்மளுக்கே இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கச்சே, மறக்கவே கூடாது. நம்ம நேத்து சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாம் மகாமாயால இருக்கோம், ஆனா அவங்க வந்து யோக மாய, மறக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணர் ஆண்டவன்ன்றதை மறந்துடுவாங்க, ஆனா கிருஷ்ணரை ஒரு சனம் கூட மறக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அவங்களுக்கு எந்த லெவலுக்கு அந்த ஃபீலிங் இருக்கோ, அவரை விட்டு கிருஷ்ணர் போனா வராத நம்ம பார்க்கால இது வரைக்கும் அப்படின்னு நினைப்புல இருக்கிற நம்மளுக்கே இல்ல. இப்ப கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, நாளைக்கு நான் நேர்ல வரேன் உங்க வீட்டுக்கு அப்படின்ற வச்சுக்கோங்க, ஓகே அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுவோம். சரிமா டைம் ஆயிடுச்சு, ஹாஃப் அன் அவர் தான் உங்க வீடு, நான் அடுத்த டிவோட்டி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாருன்னா எப்படி இருக்கும் நமக்கு, ஐயோ கிருஷ்ணா கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு தோணும் இல்ல, ஐயோ இப்ப போயிடுறாரு அந்த டிவோட்டி இங்க நம்ம வீட்டுல வந்து உட்காரக்கூடாதா, இப்ப வேற போகணுமா அப்படின்னு நினைப்போம் ஐயா. நம்மளுக்கே இப்படி அதாவது நம்ம அச்ச விக்கிரக ரூபத்துல வேண்ட நம்மளுக்கே வித்தியாசம் இல்லைனாலும் நம்மளுக்கே இவ்வளவு நமக்குள்ள வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கிறச்சே, மாற்றங்கள் இருக்கிறச்சே, பர்மனண்டா கை கூட்டிட்டே அவரோடய இருந்த அவர் அந்த உலகத்துல அந்த தேசத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பாவம் எவ்வளவு மனசு வருத்தம் இருக்கும்ன்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா 1.11.2 ஹரே கிருஷ்ணா. ச உச்ச காஷே தவா ஓதரோதரோ கரகஞ்சசம்புதே கலஹம்ச உத்ஸ்வனஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உச்சகாசே பிரகாசித்தது தவள உதர வெண்மையான தடித்த தர சங்கு அபி, அது அவ்வாறிருப்பினும் உருக்ரமஸ்ய சாகசக்காரரின் அதரசோன அவரது உதடுகளின் தெய்வீக தன்மையினால் சோனிமா சிவந்த தாத்மாயமான ஊதப்பட்டு கரகஞ்ச சம்புடே தாமரை போன்ற கரத்தால் பற்றப்பட்டு யதா உள்ளபடி அப்ஜகண்டு தாமரை பூக்களின் தண்டுகளால் கலகம்ச நீரில் தலையை அமிழ்த்தும் அன்னப்பறவை உஸ்வனக உறக்க முழங்கும் மொழிபெயர்ப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஊதப்பட்ட அந்த வெண்மையான பருத்த சங்கு அவரது கரத்தால் பற்றப்பட்டு இருந்தாலும் அவரது திவ்யமான உதடுகளால் தொடப்பட்டதாலும் சிவந்து காணப்பட்டது. அது செந்தாமரையின் தண்டுக்கிடையில் புகுந்து விளையாடும் வெண்ணிற அன்னப்பறவையைப் போல் காட்சியளித்தது. பொருளுரை: பகவானின் உதடுகள் தொட்டதால் வெள்ளை சங்கு சிவப்பாக மாறியது, அதன் ஆன்மீகத்தன்மையை நிரூபிக்கும் ஒரு அடையாளமாகும். பகவான் ஆன்மீக மயமானவர், இந்த ஆன்மீகத்தன்மை இல்லை என்றால் அது ஜடப்பொருளாகும். ஆன்மீக ஞானத்தில் பௌதிகமானது ஒன்றுமில்லை, பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்வதால் இந்த ஆன்மீக ஞானம் உடனடியாக அடையப்படுகிறது. எல்லா அணுக்களிலும் பகவான் இருக்கிறார், மேலும் யாருக்குள் வேண்டுமானாலும் பகவானால் தம்மை வைத்துக் கொள்ள இயலும். பகவானுடனான ஆன்மீக தொடர்பால் அதாவது அவருக்கு செய்யும் பக்தி தொண்டால் அவரது பிடியில் உள்ள சங்கை போல் அனைத்தும் ஆன்மீகமான சிவப்பு தன்மையை பெறுகின்றனர். மேலும் பரமஹம்சர்கள்
அல்லது ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் பகவானை தாமரை போன்ற பாதங்களால் நித்தியமாக அலங்கரிக்கப்பட்டுள்ள பரமானந்த நீரில் தலையை அமிழ்த்தி விளையாடும் அன்னப்பறவையை போன்றவர்கள் ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம கிளியரா இது வந்து உங்களுக்கே புரியும். அதாவது அவர் ஊதுற அந்த சங்கு அந்த பேரு என்ன, அந்த சங்கோட பேரு என்ன, நம்ம பகவத்கீதால படிச்சிருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஹரே கிருஷ்ணா. பாஞ்சதன்யா ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க நீங்க எல்லாம். லெவல் த்ரீ, லெவல் டூ, லெவல் த்ரீ எல்லாம் விட்டு நீங்க நேரா ஃபோர் போக ஆரம்பிச்சிடணும். ஹரே கிருஷ்ணா. சோ பாஞ்சஜன்யா அப்புற சங்கு ரைட், அவர் வச்சு அவர் ஊதுறது வந்து எப்படி இருக்குன்னா, அவரோட உதடுகள் ஓட கலரே அங்க ஒட்டிக்கிற மாதிரி அவ்வளவு அழகான ஒரு ஒரு வர்ணம். அது உண்டு இல்லாம ஸ்வான்ன்றது நம்ம ஹம்சா ரைட், அந்த லுக் அதுல வருது. சோ பரமஹம்சான்றது வந்து ஏன் சூப்பர் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு சொல்றாங்கன்னா, ஹம்சாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க வந்து இந்த காலத்துல இருக்காங்க இல்லையா, பால் எப்படி கொடுக்குறாங்க, தண்ணியோட பால் கலந்து கொடுக்குறாங்க விக்கிறாங்க இல்லையா. ஆனா ஹம்சாக்கு அந்த டைம்ல அப்படி இருந்துச்சுன்னா என்னன்னா, ஹம்சா வந்து அப்படியே வந்து அந்த பால் உண்டி குடிக்கும், தண்ணியை விட்டும். நம்ம வீட்டுல கூட அந்த மாதிரி ஒரு ஹம்சா நம்மளுக்கு பால் தனியா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். பட் அந்த லெவலுக்கு அவ்வளவு அழகு இருக்கு. இப்போ ஆளுகள் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஹம்சான்றவங்க பிரம்மச்சாரி சன்னியாசின்றவங்க எல்லாம் எலிவேட்டட், பரம ஹம்சான்றவங்க என்னன்னா சூப்பர் எலிவேட்டட். அப்படின்னா என்னன்னா, அவங்க யோசிக்கிறது கூட பெண்மணி பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு பரம ஹம்சா முன்னாடி ஒருத்தங்க வந்து நிர்மூலமா வந்தா கூட அவங்க மனசு எந்த விதத்தையும் பாதிக்காது. சோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நம்மள எடுத்தோம்னா நம்ம வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவோம், ஒரு ஒரு செகண்ட் அந்த மாதிரி ஏதாவது காட்சி பார்த்தா கூட. அதனாலதான் எந்த மேட்டருமே வந்து அவங்க டிஸ்டர்பே ஆகாங்க. சோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பரமஹம்சா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ். சுகதேவர் அந்த ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேட்ல அவர் இருக்காருன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சரிங்களா, இப்ப வந்து அடுத்த வர்ஸ் நம்ம படிக்கலாம். 1.11.3 பிரஜா சர்வ பத்ரு தர்ஷன லாலஜா. தம் அந்த உபஸ்ருத்திய கேட்டதும் நிதனம் ஓசை ஜகத்பய பௌதிக வாழ்வில் உள்ள பயம் பய ஆவகம் அச்சமூட்டும் அடிப்படை உண்மை பிரதி நோக்கி உத்தியு விரைந்து சென்றனர். பிரஜா பிரஜைகள் சர்வா எல்லா பத்ரு காப்பவர் தர்ஷன தரிசனத்தை லாலசா விரும்பி மொழிபெயர்ப்பு ஜட உலகில் பய புருஷரையும் அச்சுறுத்தக்கூடிய அந்த ஓசையை கேட்ட துவாரகவாசிகள் எல்லா பக்தர்களையும் காப்பவரான பகவானின் தரிசனத்தை பெறும் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவரை நோக்கி விரைந்தனர். பொருளுரை. ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் காலத்தில் வாழ்ந்த துவாரகவாசிகள் அனைவரும் முக்தி பெற்ற ஆத்மாக்களாக இருந்தனர். அவர்கள் பகவானின் பரிவாரமாக அவருடன் ஆன்மீக உலகிலிருந்து வந்தவர்கள். பகவானுடனான ஆன்மீக தொடர்பினால் அவரிடமிருந்து அவர்கள் ஒருபோதும் பிரிந்திருக்கவில்லை என்ற போதிலும் அவரது தரிசனத்தை பெறுவதில் பேராவல் கொண்டவர்கள். கிருஷ்ணர் மாடு மேய்ப்பதற்காக கிராமத்தை விட்டு வெளியே இருந்த சமயத்தில் விருந்தாவனத்து கோபியர்கள் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருந்தனர். மாதாஜி கொஞ்சம் ஸ்க்ரோல். விருந்தாவனத்து கோபியர்கள் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது வழக்கம். அதை போலவே குருஷேத்திர போரில் கலந்து கொள்வதற்காக துவாரகையை விட்டு வெளியேறியிருந்த பகவானை பற்றிய சிந்தனையில் துவாரகவாசிகள் ஆழ்ந்திருந்தனர். வங்காள தேசத்தில் உள்ள பிரபலமான நாவலாசிரியர் ஒருவர் விருந்தாவன கிருஷ்ணர், மதுராபுரி கிருஷ்ணர் மற்றும் துவாரகாபுரி கிருஷ்ணர் ஆகிய மூவரும் வெவ்வேறானவர்கள் என்று முடிவு செய்திருக்கிறார். இம்முடிவில் சரித்திரபூர்வமான உண்மை இல்லை. குருஷேத்திர கிருஷ்ணரும் துவாரகாபுரி கிருஷ்ணரும் ஒரே நபரே. இரவில் சூரியன் இல்லாததால் நாம் வருத்தத்திற்கு உள்ளாவதைப் போலவே திவ்யமான நகரிலிருந்து வெளியே சென்றிருந்த பகவானின் பிரிவால் துவாரகாவாசிகள் வருத்தமடைந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சங்கநாதம் காலையில் சூரியன் உதிக்கப் போவதை அறிவிக்கும் அதன் ஒளியை போன்றதாகும். எனவே கிருஷ்ணரனும் சூரியோதயத்தால் துவாரகவாசிகள் அனைவரும் ஒருவித உறக்க நிலையிலிருந்து விழித்தெழுந்தனர்.
மேலும் அவரது தரிசனத்தை பெறுவதற்காக அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி விரைந்தனர். பகவத் பக்தர்கள் அவரை தவிர வேறு யாரையும் இரட்சகராக அறியார்கள். பகவானின் இரண்டற்ற நிலையை விளக்க நாம் முயன்றதை போலவே பகவான் எழுப்பிய இவ்வோசையும் பகவானும் எல்லா விதத்திலும் ஒத்திருக்கின்றனர். தற்போதைய பௌதிக வாழ்வு பயம் நிறைந்ததாக உள்ளது. உணவு வசிப்பிடம் பயம் மற்றவர்களை விட நமக்கு அதிக தொல்லையை விளைவிக்கிறது. அடுத்து வரப்போகும் பிரச்சனை நமக்கு தெரியாது. எனவே நாம் எப்பொழுதும் பயத்திற்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறோம். பௌதிக வாழ்வு முழுவதுமே பிரச்சனைகள் நிறைந்ததாகும். எனவே பய பிரச்சனை எப்பொழுதும் மேலோங்கியே உள்ளது. மாய சக்தியுடன் நாம் கொண்டுள்ள தொடர்பே இதற்கு காரணம். இருப்பினும் பகவானை பிரதிநிதிக்கும் அவரது புனித நாமத்தின் ஓசை எழுந்த உடனேயே எல்லா பயமும் மறைந்து விடுகிறது. இந்த ஓசை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் பின்வரும் 16 சொற்களில் ஒலிக்கப்பட்டது. ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இவ்வோசைகளை நன்கு பயன்படுத்தி கொண்டு அச்சத்தை ஏற்படுத்தும் பௌதிக வாழ்வில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மால் விடுபட்டு இருக்க முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ சோ மச் மாதாஜி. எல்லாரும் ரொம்ப கிளியரா படிக்கிறீங்க. ஏன் அவ்வளவு ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன்னா, ஆக்சுவலா நீங்க படிக்கிறத வச்சுதான் நான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். சோ அதனால ஒத்து கவனிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சோ இதுல வந்து இந்த சாப்டர்ல, அதாவது இந்த பர்டிகுலர் வர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்றதுனா, சிட்டிசன்ஸ் ஆஃப் துவாரகான்றது யாரு, இங்க இருக்கிறவங்கன்றது வந்து நம்மள மாதிரி சாதாரணவங்க இல்லவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப எலிவேட்டட், அதாவது நம்ம நேத்தே பார்த்தோம் அவங்க பசங்க யாரு அப்படின்னு. சோ அவர் வரச்சே எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவார். இப்போ நம்ம எங்கேயாவது போறோம் வச்சுக்கோங்க, ஹாலிடே போனா என்ன ஃபேமிலியை கூட்டிட்டு போறோம், அப்படியே பிடிக்காவது நான் வரல அப்படின்னாலும் இந்த தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போறச்சு நம்ம எல்லாம் சேர்ந்துருவோம். கரெக்ட். இப்போ சிங்கார செல்வர் அவர் போறது முடி இல்லாம இவ்வளவு நல்லா எல்லாரையும் சேர்ந்து கூட்டிட்டு போறாரு, ரைட்? எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்றாரு, நீங்களும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சேர்ந்துக்கிறீங்க. போன தடவை வந்து மாயாப்பூர் போறச்சே கூட அதே மாதிரிதான். ரேகான் ஒருத்தங்க, சுகன்யா மாதாஜி எல்லாரும் வந்து நாங்க அங்கங்க தந்தனியா இருந்தாலும் மறுபடியும் ஒரு ஒரு இடத்துக்கு சேர்ந்துருவோம். ஏன் இந்த மாதிரியானா, நம்மளும் அதே தானே பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துக்கு போனா நம்மளுக்கு தேவை ஆன்றவங்க, நம்மளுக்கு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பார்த்து, அந்த மாதிரிதான் அவங்களும் சேர்ந்து போவாங்க. எதுக்கு இந்த மாதிரி, ஆனா இவங்க வந்து ரொம்ப நாளா அவங்க ஆசைப்படுறாங்களே, இவங்களோட டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன விப்ரலம்ப பாவம் அப்படின்னா, பிரிவினாலே ஏற்படுற அந்த துக்கத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அதைதான் கோபிகள் எப்படி அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி துவாரகாவாசிகளும் ஃபீல் பண்ணாங்க. சிலர் வந்து நடுவுல இந்த ஏத்திஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, சூரா அசுரஸ் அப்படி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, விருந்தாவன்ல இருக்கிறவர் வேற, மதுரால இருக்கிற கிருஷ்ணர் வேற, துவாரகால இருக்கிற கிருஷ்ணர் வேற. அது வந்து நம்மளோட வேதங்கள்ல சொல்றது விடுங்க, நம்ம சரீரத்துல நம்ம சரித்திரத்துல சொல்லுவாங்க இல்லையா, கதையில கூட இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்த கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் எல்லா கிருஷ்ணரும் ஒரே கிருஷ்ணர் தான் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க, சரியா? சோ அந்த வித்தியாசங்களும் எந்த விதத்திலயுமே இல்லை. இப்போ இருக்கிற பயத்திலேயே இருக்கிற நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல நாள் வந்து என்னன்னா, நம்ம இருக்கும் நம்ம சாப்பாடு, நம்மளோட ஷெல்டர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நம்மளுக்கு யார் நம்மள பிரியப்படுவாங்க, எல்லாம் விட இன்னொன்னு வந்து பயம். இருக்கிறதுலயே பயம், என்ன பிரச்சனை வருமோ என்ற ஆங்ஸைட்டி, இதுதான் இருக்கிறதுலயே பிரச்சனை. பயமும் நாங்க, நீங்க நினைப்பீங்க அதெல்லாம் எனக்கு இல்ல மாதாஜி, நான் ரொம்ப தைரியசாலி அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க, வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுத்தலாம் ஒரு ரெண்டு நாள், ஐயருங்க நாளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது என்ன, அது பயம். நம்ம சொல்ற வார்த்தை வேணா வேறையா இருக்கலாம், என்ன நடந்துச்சோ அது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நடக்க போறதும் ஒண்ணும் பண்ண முடியாது, பிரசன்டா இருக்கணும். ஆனா நடக்க போகிறது என்னன்னு தெரியாட்டாலும் நம்மளுக்கு அந்த பயம் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சன்னியாசிக்கு என்ன சொல்றாங்க, பயம் இருக்கவே கூடாது. பயம் இருக்கவே கூடாது, ஏன்னா பயம் இருந்தா அவங்களால எப்படி நம்ம போற இடத்துலயே ஒருத்தங்க யாராவது இருக்கணும், நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியாம இல்லாம போயிடுச்சுன்னா அது பண்ணணும். ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் எல்லாருமே? ஐயோ நான் ஃபாரின் போகணும் எனக்கு ஆசை, ஆனா நான் சிக்காயிட்டேன்னா நம்மளுக்கு பைசா இருக்காது, அந்த பைசா இல்லைன்னா இன்சூரன்ஸ் வச்சு அவங்க வந்து நமக்கு ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த லெவலுக்கு நம்ம யோசிக்கணும், ரைட்? இதோட அடிப்படை காரணம் என்ன, பயம் தான், கரெக்ட்? எல்ஐசி பாலிசியே நமக்கு பகவத்கீதால இருக்கிற ஸ்லோகம் தான். ஆனா எல்ஐசி பாலிசியை நம்ம ஏன் நம்புறோம், அந்த ஸ்லோகாக்கு வச்சு இல்லை, அந்த பாலிசி நம்மளை காப்பாத்தோம், நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்ன்ற ஒரே ஒரு பிலீஃப் தான். அந்த பிலீஃப நம்ம தூக்கி போட்டு கிருஷ்ணர் மேல வச்சோம்னா, இதுக்கு அர்த்தம் நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, பட் அந்த இதுல கொஞ்சோண்டு தைரியம் நம்ம கிருஷ்ணர்கிட்ட இருந்தோம்னா பண்ற வேலையில நம்ம தைரியமா பண்ணலாம். சோ இருக்கிறதுலயே பயம் அன்ற ஒண்ணு, ரைட்? நம்ம அந்த அதையே மாயா சக்தி மாயாவோட இருக்கிறதாலதான் அது வருது.
மாயான்றது யாரு? மாயான்றது கிருஷ்ணரோட டேஷ் சக்தி. மாயான்றது எக்ஸ்டர்னல் எனர்ஜி, அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தி, சாரி பைரங்க சக்தி. அந்தரங்கன்றது இன்டர்னல் எனர்ஜி, அந்தரங்க சக்தி. இது வந்து அந்தரங்க சக்தியான கிருஷ்ணரோட இன்டர்னல் எனர்ஜியோட சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இந்த பைரங்க சக்தியான மாயத்தையா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஏன் மாயான்றது அபரா சக்தின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நம்ம பார்த்திருக்கோம், கிருஷ்ணரோட இன்ஃபீரியர் எனர்ஜி தான் அது. ஆனா அவரோட சுப்பீரியர் எனர்ஜி நம்ம. சோ அதனால நம்ம ஷேல் நமக்கு ரெண்டுமே ஆக்சஸ் இருக்கு, இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. அப்ப நம்ம பயத்துல இருக்கிறதுக்கு வந்து கிருஷ்ணரை பார்க்க ஆரம்பிக்கும். இது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். பர்சனலா எனக்கு ரொம்ப பயம் இருக்கும், ரீசனே இருக்காது, சும்மாவே பயம் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து கூப்பிட்டா, ஏய் எனக்கு வீட்டுக்கு வா, எத்தனாவது ஃப்ளோர், ஏய் என்னது வந்து ரொம்ப பயப்படாத, பத்தாவது ஃப்ளோர் தான், நானும் சான்ஸே இல்லை, நீ வேற எனக்கு ஹைட்டனாலே எனக்கு அலர்ஜி அப்படின்னு. அவனா ஒன்றும் இல்லையா, நீ எத்தனை ஃப்ளோருக்கு உனக்கு பயம் இல்லை சொல்லு, அங்க வேணா நம்ம போலாம் அப்படின்னு. என்னை விட உயரமா இருக்கிற எதுவா இருந்தாலும் எனக்கு பயம். ஸோ அந்த மாதிரி இருக்க பயம்லாம் கம்ப்ளீட்டா போச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எவ்வளவோ குறைஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து இந்த மாமந்திரத்துக்கு ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. ஸோ அதுக்கு தான் சைதன்ய மகாபிரபு இந்த 16 வார்த்தைகள் வேர்ட்ஸ் நம்மளுக்கோசரம் கோலோகத்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் சாண்ட் பண்ணுங்க, ஒருத்தர் எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே நம்ம படிக்க போற லாஸ்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஆத்மா ராமன் பூர்ணகாமம் விஜலாபேன நித்யடா பிரீத்யுக்தௌலா முகா போசு ஹர்ஷகத்காதயாகிரா பீதரம் சர்வசுல்கம் அவித்தாரம் அவார்வாகாஹ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தத்ரோபணீத பலயோ ராவே தீபம் இவாத்ருதா ஆத்மா ராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யாதா ப்ரீதி உத்புல்ல முகாஹ ப்ரோகர் ஹர்ஷகத் கதயாகிரா பிதரம் சர்வ சுக்ருதம் அவிதாரம் இவார்பகா. தத்ர அதன் பிறகு, உபநீத அளித்ததும், பலயக அன்பளிப்புகளை, ரவே சூரியனுக்கு, தீபம் தீபம் இவ இவை போல், ஆர் ஆத்ருதா மதிப்பீட்டு, ஆத்மா ஆரம்பம் சுய தேவை பூர்த்தியுள்ளவர்களுக்கு, பூர்ண காமம் பூர்ண திருப்தியுள்ளவர், நிஜலாபேன அவரது சுயசக்தியால், நித்யாதா இடைவிடாது வழங்குபவர், பிரீத்தி பாசம் உத்புல்ல முகா சந்தோஷமான முகங்கள், பீரோக கூறினர் ஹர்ஷ மகிழ்ச்சி அடைந்து, கத் கதையா இன்பமான கிரா பேச்சுக்கள், பிதரம் தந்தையை சர்வ எல்லா சூக்ருதம் நண்பர்கள், அவிதாரம் ரட்சகர் இவ போல், அற்பகா ஒருவருக்கு ஒருவர் ஆதரவில் வளர்ந்து வரும் குழந்தை. மொழிபெயர்ப்பு, தமது சுய சக்தியினால் மற்றவர்களுக்கு இடைவிடாமல் வழங்கி கொண்டிருப்பவரும் பூர்ண திருப்தியுடையவரும் சுய தேவை பூர்த்தி உடையவருமான பகவான் முன் வந்து சேர். மாதாஜி ஸ்க்ரோல் பண்ண, மாதாஜி பேஜ் மாறிடுச்சு. ஒன் மினிட் மாதாஜி, ஒன் மினிட். பகவான் முன் வந்து சேர்ந்த பிரஜைகள் அவரவர் அன்பளிப்புகளை பகவானுக்கு அளித்தனர். இந்த அன்பளிப்புகள் சூரியனுக்கு தீபம் காட்டுவதை போன்றவையாகும். இருப்பினும் குழந்தைகள் தங்களது இரட்சகரை அல்லது தந்தையை வரவேற்பதை போலவே பிரஜைகள் பகவானை வரவேற்பதற்காக இன்பமான மொழியில் பேச துவங்கினர்.
பொருளுரை. பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு ஆத்மா ராம என்று வர்ணிக்கப்படுகிறார். அவர் சுய தேவை பூர்த்தியுடையவராவார். வெளியிலிருந்து வந்த மகிழ்ச்சியையும் தேடும் அவசியம் அவருக்கு இல்லை. திவ்யமான அவரது வாழ்வே முழுமையான ஆனந்தத்தை கொண்டது என்பதால் அவர் பூரணமானவராக இருக்கிறார். மேலும் அவர் மதஜி ஸ்ரோ மேலும் அவர் நித்தியமாக வாழ்கிறார். அவர் அனைத்தையும் அறிந்தவரும் பூர்ண ஆனந்தத்தை கொண்டவர் ஆவார். எனவே எந்த அன்பளிப்பும் அது எவ்வளவு மதிப்புயர்ந்தது என்றாலும் அது அவருக்கு தேவையில்லை. ஆயினும் அனைவரது நலனிலும் அவர் அக்கறை கொண்டவர் என்பதால் தூய பக்தியுடன் அளிக்கப்படும் அனைத்தையும் அனைவரிடமிருந்தும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரிடமிருந்தே அப்பொருட்கள் உற்பத்தியாகின்றன என்பதால் அவை அவருக்கு தேவைப்படுபவை அல்ல. பகவானுக்கு நிவேதனம் செய்வது சூரிய தேவனுக்கு தீபத்தை நிவேதனம் செய்வதை போன்றதாகும். தீ போன்றவையும் பிரகாசிப்பவரையும் சூரியனின் சக்தியிலிருந்து தோன்றியவையே. இருப்பினும் சூரிய தேவனை வழிபடுவதற்கு தீபம் தேவைப்படுகிறது. சூரிய வழிபாட்டில் வழிபடுபவர் ஏதேனும் பலனை உரிமையுடன் கேட்கிறார். ஆனால் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டின் விஷயத்தில் இவ்வாறு உரிமையுடன் கேட்கப்படும் கேள்விக்கே இடமில்லை. பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில் அனைத்தும் தூய அன்புடனும் சிநேகத்துடனும் பரிமாற்றிக் கொள்ளப்படுகின்றன. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பகவானே பரமபிதாவாக இருக்கிறார். எனவே பகவானுடன் நமக்குள்ள இந்த முக்கியமான உறவை அறிந்திருப்பவர்கள் அவரிடமிருந்து கேட்டு பெறும் உரிமையை பெற்றுள்ளனர். மேலும் இத்தகைய கீழ்ப்படிந்துள்ள மகன்கள் உரிமையோடு கேட்பதை தந்தை மகிழ்ச்சியுடன் அளிக்கிறார். பகவான் கற்பக மரத்தை போன்றவர் ஆவார். அவரிடமிருந்து அனைவரும் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம். ஆயினும் பரமபிதாவான பகவான் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் தடங்களாக கருதப்படுவதை தூய பக்தர்களுக்கு அளிப்பதில்லை. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் அவரது தெய்வீக கவர்ச்சியால் ஈர்க்கப்படுவதால் அவர்களால் கலப்படமற்ற பக்தி தொண்டின் நிலைக்கு உயர முடிகிறது. ஹரே கிருஷ்ணா மகாஜி. ரொம்ப நல்லா படிச்சீங்க மறுபடியும். தேங்க்யூ சோ மச் ஹரே கிருஷ்ணா. சோ இது வந்து நம்மளுக்கு கிளியரா அவரே சொல்லிட்டாரு. சோ ஆத்மராமனா அவர் எதுவுமே டிபெண்ட் பண்றல. ஓ கிருஷ்ணர் வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிடுவாரு, என்னதான் டிபெண்ட் பண்ணிருக்காருன்னு நம்ம நினைச்சோம்னா அது அப்சல்யூட்லி வேஸ்ட். நம்ம நேத்து சாயங்காலம் வந்து ஈசோபனிஷத்தும் பார்த்தோம், அதாவது சம்பூதின்றதும் அதே அர்த்தம் தான். ஸ்லோகா வந்து 12, 13, 14 ஒரு டைப்ல ஒரே மாதிரி இருக்கும் ஒரு பேக்கேஜ்னு சொன்னார். அதுல வந்து சம்பூதின்றது சொல்றாங்க. அப்படின்னா அவர் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லிப்போம், நான் தான் இண்டிபெண்டன்ட், எனக்கு தனி என்னோட வீடு எல்லாம். அந்த வீடு கூட கட்டுறதுக்கு நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணிருக்கோம். இல்ல ஐ எம் செல்ஃப் மேட் மேன், செல்ஃப் மேடனா என்ன ரோட்ல இருந்து அப்படியே வளர்ந்தீங்களா, இல்ல இல்ல யாரோ வளர்த்தாங்க இல்ல அப்படின்னு. அனாதையா இருந்தா கூட அந்த அனாதை கூட யாரோ சாப்பாடு போட்டுதான் வளர்த்துருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, நானே சாப்பாடு வச்சுட்டு நானே பண்ணிக்கிட்டேன். ஓகே, அந்த சாப்பாடு உனக்கு யாரு கொடுத்தாங்க, யாரோ நிலத்துல இறங்கி தானே. இல்லைங்க, நான் ஃபார்மர், நானே வந்து பண்ணேன். சரிங்க, பட் உங்களுக்கு மழை யாரு கொடுத்தாங்க? மழை கொடுத்ததும் ஒரு தேவதை ஆர் தேவர், நம்ம இந்திரர் ஆசைப்பட்டார். எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு சாங்ஷன் இல்லைன்னா நம்மளுக்கு நடக்காது இல்லையா. சோ ஆத்மா இது வந்து ரொம்ப முக்கியமான வேர்டு. எதுக்குன்னு சொல்றேன்னா, அவர் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவும் அணுவும் மூவ் ஆகாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டா? சோ அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியா இருக்கிற அந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆனா அவருக்கு நம்ம ஏன் ஆத்மா ராமாவா இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்? நம்ம பார்த்திருக்கோம், சிந்தாமணி பிரகரசாத்ம சுகல்ப விரக்ஷா லக்ஷா லக்ஷ்மி சஹஸ்ர சதசம்ப்ரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி ஹரே கிருஷ்ணா. அப்படின்னா சிந்தாமணி அந்த சஹசிர சஹசிர ஆயிரம் ஆயிர கணக்கான லக்ஷ்மிகள் சேவை பண்றதுக்கு இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து நீ வாமா வாமான்னு என்ன கேக்குறாரா? 3/4 அதாவது 75% சுப்ரீம் வேர்ல்டா நம்ம இடத்துல வந்து வெறும் 25% தான் மெட்டீரியல் வேர்ல்ட் இருக்காங்க. நம்மளுக்கு அம்மாவுக்கு ஒரு 10 பசங்க இருந்தா கூட ஒரே ஒரு குழந்தை கூட
இந்த மாதிரி எந்த விதத்துல பாதிக்க கூடாது, ஒரு குழந்தை கூட எந்த விதத்துலயுமே குறைச்சல் இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எண்ணத்துக்கோசம் நம்ம கிருஷ்ணர் கூட நினைக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒன்னும் அவருக்கு ரொம்ப டெஸ்பரேட், நம்ம இல்லைன்னா ஒன்னும் ஆகாது. ஆனா கிருஷ்ணருக்கு என்ன ஃபீலிங், ஐயோ இவங்க எல்லாம் வந்து இல்லாம இருக்கவே கூடாது அப்படின்ற அவரோட ஃபீலிங் தான் இந்த லெவலுக்கு நம்மள கூட்டிட்டு வந்திருக்கு. சோ ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த ஆத்மராமர்ன்றது நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சுச்சு. சோ இப்ப வந்து ஒரு சின்ன குழந்தையா கிடைச்சே ஒரு தந்தை கிட்ட வந்து ஒரு குழந்தை ஒரு சாக்லேட் கொடுக்கும், அவர் பாக்கெட்லயே பைசா எடுத்து, ஆனா அந்த தந்தை சந்தோஷப்படுவாரா இல்ல பைசால நீ என்ன கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு நினைக்கிறாரு. சந்தோஷப்படுவாரா இல்ல என்னோட பைசான்னு நினைக்கிறாரா? சந்தோஷப்படுவாரு. எதுக்கோசம்? அதே மாதிரிதான் கிருஷ்ணரும், அவர் பைசாவே செலவு பண்றோம், அவருக்கு தான் எல்லாருமே, அவர் தான் ப்ரொபரேட்டர், அவர் சந்தோஷப்படுறது நம்ம அவர்கிட்ட வந்து சேரணும்ன்ற ஒரு எண்ணமா தவிர நம்ம அவருக்கு ஷார்ட் ஸ்டாஃபோ அவருக்கு பிரியப்படுறவங்க யாருமே இல்லையோ, நம்ம கொண்டுதான் கிருஷ்ணரதான் பிரியம், கிருஷ்ணருக்கு என்ன மாதிரி ஆசை காட்டுறவர் உலகத்துல யாருமே இல்லை அப்படின்ற நிலைமைலாம் நம்மளுக்கு வரவே கூடாது சரிங்களா. அதை ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த பிக்சர் வந்து நம்மளோட கிருஷ்ணர் பிக்சர், இது வந்து அவர் துவாரகைக்கு என்டர் பண்றச்சு. நீங்க பாத்தீங்க ஆல்ரெடி எல்லாமே சங்கு சக்கரம் அது கொடை வச்சிருக்கிறவரு இதெல்லாம் தான் சீன். சோ இந்த இதோட நம்ம இந்த சாப்டரை நான் முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. அண்ட் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணாதீங்க. யாரெல்லாம் லெவல் டூங்க ஹரே கிருஷ்ணா. ஒரு செகண்ட். மாஞ்ச கல்பந்தொரு வியூஷ கிருபா சிந்தூபியை வச்ச பத்தி தான் நான் பாவனி வியூ வைஷ்ணவ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.